உயிருடன் மீட்கப்பட்ட நாய் பத்ராவுக்கு சென்னை வேப்பேரியில் உள்ள விலங்குகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அது ஆரோக்கியமாக உள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாயின் பெயர்தான் பத்ரா. இந்த நாயை தான் அந்த இரண்டு மருத்துவ மாணவர்கள் மாடியிலிருந்து தூக்கி எறிந்து விளையாடி இருக்கிறார்கள். தற்போது இந்த நாய் உயிருடன் இருக்கின்ற தகவலானது பல்வேறு விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த நாய்க்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நாயின் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதற்கு பேண்டேட் போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நாயை வெற்றிகரமாக மீட்ட இந்த முழு வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த நபர் நம்முடைய இருக்கிறாருடன் பேசுவோம். சார் வணக்கம். இப்போ இந்த நாய் இப்படி தூக்கி வீசப்பட்ட வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த நாயை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த தூக்கி வீசின மாணவர்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி வீடியோ சர்க்குலேட் ஆச்சு ஃபேஸ்புக்கில், நாய் தூக்கி போட பார்த்தது. பார்த்துட்டு சும்மா நாங்களாம் சும்மா இல்லாமல் சரி இது எதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணோம், கண்டுபிடிச்சி கொடுக்கணுண்டு. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம சோஷியல் மீடியா அவ்வளோ பவர்ஃபுல், அது 9 o'clock எங்களுக்கு யார் அடையாளம்னு சொல்லி 2-3 டிப்ஆஃப் வந்துருச்சு. அது கன்ஃபார்ம் ஆனோடனே நாங்களும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போலீஸை ஷேர் பண்ணி உடனே குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு அங்கேயும் போலீஸ் ஃபுல் சப்போர்ட்டோட எங்களுக்கு என்ன அந்த வீடியோ மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கோம், எங்கேருந்து தூக்கிப்பட்டோம் அந்த சீன் ஆஃப் கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அரௌண்ட் 1:30 போல், 1:30 போல் சீன் ஆஃப் கிரைம் வந்து போலீஸ் டீமோட சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பசங்க அங்கே இருந்தாங்க, இதான் தூக்கிப்பட்டாங்க சொல்லி இன்ஃபர்மேஷன் நாங்கள் இருக்க நேபர் சுற்றி இருக்கிறவங்களாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து போலீஸ் திருப்பியும் ஃபார்வர்ட் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்கறான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் நம்பர்லாம் வாங்கி அவங்களும் ஃபோன் பண்ணி உடனே சரண்டர் பண்ணுங்க இல்லைனா வந்து காலேஜில் பிரச்சனை ஆகும். காலேஜும் இன்ஃபார்ம் பண்ணாங்க சரண்டர் உடனே அவங்க போலீஸ்ட்ட வேறு எதுவும் பண்ணாதீங்க வந்து உடனே சரண்டராங்க சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணிடுறான் இன்றைக்கி தான் இப்போ ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் படி சரண்டர் அடிச்சிருக்காங்க போலீஸ்ட்ட அண்ட் இப்போ வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்கட்டு. இப்போ இந்த நாயை தத்தெடுப்பதற்கு பல பிரபலங்கள் முன் வந்திருக்கதா சொல்லியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் கூட நாங்கள் என்ன வேணால் ஹெல்ப் வேணும் நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணுறோம். நிறைய செலிபிரிட்டிஸ் ஃபோன் பண்ணி நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாய் நிறைய பேர் சித்தார்த்தம் கௌதம் கார்த்திக் சார் பேசினவர் நிறைய பேர் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து இது மோஸ்ட் குரூஷியல், ஏன்னா எங்களுக்கு இந்த பத்ரா பல உயிரங்களை வந்து இனிமேல் காப்போது. இந்த கேஸ் பொறுத்துறான் நிறைய ப்ரெசிடென்ட் ஆக போகுது. இதை பேஸ் பண்ணி நிறைய அனிமல்ஸ்க்கு காப்பாற்ற போகிறோம் சொல்லிட்டு நாங்கள் இந்த கஸ்டடி வச்சுட்டு இருக்க போகிறோம். இப்போதைக்கு கரண்ட்லி எங்கள்கிட்ட இருக்க போகுது கஸ்டடி, இது கேஸ் வேறு கோர்ட்டில் கேஸ் வேறு இருக்க போகுது. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிறதா இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் தகவல் நன்றி. தற்போது மீட்கப்பட்டிருக்கின்ற இந்திர பத்ராவானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 25 நாட்கள் தொடர் மருத்துவ கண்காணிப்புக்கு பிறகு முற்றிலும் உடல்நலம் குணமாகும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சிவபிரகாஷுடன் ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.